வணக்கம், நான் சித்ரா பேசுகிறேன். கதம்ப மாலையில் ஆவலுடன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம டெலிவரி ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ப்ரிப்ரேஷனோட அடுத்த செட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸை பற்றி நம்ம பேசலாம். நம்ம வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிறோங்கிறது, உடம்பும் ரெடி ஆகணும், மனசும் ரெடி ஆகணும், ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்யணும். மனசையும் நம்ம தைரியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வச்சுக்கணும். அந்த பிள்ளை பெற்றவங்களுக்குரிய மனநலத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு அவசியமான தேவை இப்போ இருக்குது. நார்மலாகவே பிள்ளை பெற்றவங்களுக்கு ப்ரீநேட்டல் டிப்ரெஷன், போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நார்மலாகவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர சயின்ஸ் அப்படி தான் சொல்லுது. ஆனால் எந்த விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா நம்மக்கிட்ட அதுக்கான மனதைரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுவும் இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்ப தனியாக இருக்கும்போதே நிறையா பேருக்கு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த டிப்ரெஷன்லாம் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்பாக நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒத்து வந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த டிப்ரெஷன் வருங்கிறது ஒன்றும் கண்டிப்பு கிடையாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்கிறதும் கிடையாது, எல்லாருக்கும் வர்றதும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து அவங்க அந்த அதை எப்படி கோப்ப பண்ணுறது, அந்த நேரத்தை, அந்த சுச்சுவேஷனை அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அவங்க வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து அப்செட்டாகி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஆகுது. நம்ம இதை கோப்ப பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். என்னென்னா, மனசு ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எது நம்ம நினைக்க வேண்டான்னு நினைக்கிறோமோ அதைத்தான் மனசு நினைக்கும். அப்போ நம்ம வேண்டாம்னு நினைக்கிறத மனசு நினைக்குங்கிறதுனால நமக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ அதையும் நினைக்கும் இல்லையா. அப்போ வேணும்னு நினைக்கிறது நமக்கு எதுவோ அதை நம்ம நினைக்க தொடங்கணும். இந்த மனசு நம்மக்கிட்ட தானே இருக்குது, அப்போ நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. அப்போ தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் முதல்ல நம்ம விடணும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு யாரோ வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்மக்கிட்டேருந்து தான் புறப்படணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும். இப்போ குழந்தை பிறந்த வீட்டில் அந்த குழந்தைய வச்சு நான் என்னெல்லாம் பிடிக்கும்னு நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக செய்ய முடியும். எப்படின்னா, அதுக்கு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்பொழுது, ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வரும்பொழுதே நமக்கு குழந்தையோட அந்த ரொட்டீன் வந்து செட் பண்ண தொடங்கணும். அந்த குழந்தையோட ரொட்டீனை எப்படி செட் பண்ணணும்னா, நம்ம வந்து தூங்க வைக்கிற நேரம், குழந்தை எப்படி ரொட்டீன் செட் பண்ணும் பிறந்த உடனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிறந்த உடனே செட் பண்ணாது. ஆனால் ஒரு 15 நாள், 20 நாள், ஒரு 30 நாள் ஆகும் பொழுது அந்த குழந்தையோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நமக்கு தெரிய தொடங்கிடும். எப்போல்லாம் தூங்குது, எப்போல்லாம் முழிக்குது அப்படிலாம் நமக்கு தெரிய தொடங்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பகலில் நிறையா முழிச்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். ஆனால் ராத்திரி கண்டிப்பாக குழந்தைய படுக்க வச்சா அது பசிக்கிற நேரத்துக்கு ஏதோ எந்திரிச்சா பரவாயில்ல, மற்ற நேரம் கண்டினியூவாக தூங்கினா அது நமக்கு சௌரியமாக இருக்கும். அப்போ பகலில் நம்ம வந்து குழந்தை கொஞ்சம் தூங்காமல் முழிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ராத்திரி நிறையா நேரம் தூங்குற மாதிரி குழந்தைய பழக்கப்படுத்தணும். அப்போ குழந்தை ராத்திரி நிறையா நேரம் தூங்குற மாதிரி ஆகும்போது அந்த குழந்தைய பெற்ற அம்மாவும் தூங்க முடியும், கூட கவனிச்சுக்கிறவங்களும் தூங்க முடியும். இந்த நேரத்தில் குழந்தைய மட்டும் இல்லாமல் குழந்தைய சுற்றி இருக்கிற அம்மாவும் கூட பார்த்துக்கிறவங்க எல்லாருடைய மனநலமும் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதம்ப மாலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் தயவு செய்து எங்களிடம் சொல்லுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.